திரைப்பிரபலங்கள் பலரும் அடுத்தடுத்ததாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுட்டு வருது. ஒரு மிகப்பெரிய அளவிலான சோகத்தை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்திக்கிட்டு வருது. இதுவரைக்கும் நிறைய திரைப்பிரபலங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களைச் சேர்ந்த திரையுலகத்தைச் சேர்ந்த பிரபலங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகளும் எடுத்துக்கிட்டு வராங்க. தொற்றின் காரணமாகவும் விபத்துகள் ஏற்பட்டும் அடுத்தடுத்ததாக உயிரிழந்துட்டு வருதும் ஒரு மிகப்பெரிய அளவிலான சோகத்தை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும். இதுவரைக்கும் ஏராளமான திரைப்பிரபலங்கள் உயிரிழந்திருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரபலங்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு வரதும் ஒரு மிகப்பெரிய அளவிலான சோகத்தை ரசிகர்கள் மத்தியிலும் மற்ற திரைப்பிரபலங்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கு. அந்த வரிசையில் தமிழ் சினிமாவில் நவரச நாயகன் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படக்கூடியவர் தான் நடிகர் கார்த்திக். நடிகர் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். அதற்கு பிறகு ரசிகர்களால் நவரச நாயகன் அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்ட நடிகர் கார்த்திக் இதுவரைக்கும் ஏராளமான தமிழ் திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. அதற்கு பிறகு சில காலங்களாக அரசியலில் களமிறங்கிய நடிகர் கார்த்திக் சினிமாவை விட்டு ஒதுங்கியிருந்தார். மீண்டும் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த அநேகன் திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தார். மீண்டும் அந்த படத்தை தொடர்ந்து நிறைய தமிழ் படங்களில் நடிச்சிட்டு வராரு. முக்கியமான கதாபாத்திரங்கள்லையும் நடிச்சிட்டு வராரு. அதே நேரத்தில் அரசியல்லையும் களமிறங்கியிருக்காரு நடிகர் கார்த்திக். தற்போது நடிகர் கார்த்திக் அந்தகன் அப்படின்ற ஒரு ஹிந்தி ரீமேக் திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்தி திரைப்படத்தில் பிரசாந்தும் நடிச்சிட்டு இருக்கார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நடிகர் கார்த்திக் வழக்கமாக உடற்பயிற்சி செய்வது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக வச்சுருக்காரு. அந்த மாதிரி தான் சமீபத்தில் உடற்பயிற்சி செய்யும்போது எதிர்பார்த்த விதமாக இவருக்கு வந்து காயம் ஏற்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு பார்த்திங்கன்னா இவர் சிகிச்சையும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நடிகர் கார்த்திக் இறந்து விட்டார் அப்படின்ற மாதிரியான வதந்திகளும் பரவிய நிலையில் தற்போது அவர் பூரண நலமுடன் இருக்கார் அப்படின்னும் அந்தகன் படத்திற்கான டப்பிங் வேலைகள் போயிட்டுருக்கிறதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டீங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.